ஹே கைஸ், உங்களுக்கு வந்து எபிக் M13 ஸ்கின் வேணுமா? இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நானும் தேடி தேடி பார்த்தேன், எல்லோரும் போட்டிருந்தாங்க M13 ஸ்கின் இருக்குது அப்படின்னு. நானும் போய் ஃபீச்சரில் பார்க்குறேன், காணவே காணும். அப்புறம் தான் தெரிஞ்சது இதை வந்து ஒளிய வச்சுருக்காங்கன்னு. ஸோ என்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயரில் ஃபீச்சரில் இருக்க ரெட் என்வலப் கன்ஃபார்ம்டுன்ற இந்த கேமோட நீங்கள் வந்து விளையாடணும். இது ஒன்றுமே இல்லை, கில் கன்ஃபார்ம் மாதிரி தான். எனிமீஸை கில் பண்ணி அந்த டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பண்ணி முடித்தவொடனே பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு ரெண்டு ஈவெண்ட்டை முடிச்சுட்டு, அதாவது ஒரு ரெண்டு மிஷினை முடிச்சுட்டு வந்தீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மல்டிப்ளேயர் இடத்துல உங்கள் லோட் இருக்குல்ல, அதுக்கு மேலே ஒரு ரெட் கலர் என்வலப் பாப்அப் மாதிரி வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிரேட் ஓப்பன் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஒரு இடம் வந்து காட்டும். நீங்கள் ரிவார்ட்ஸை வந்து ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். அது இது மாதிரி தான் இருக்கும். ஸோ யா, இதுதான் விஷயமே. உங்களுக்கு வந்து டெய்லியும் இது மாதிரி கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு நாளைக்கு 20 கிரேட் நமக்கு வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு இன்றைக்கி நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா, இப்போ நாளைக்கு திரும்பி அந்த கேம் மோட் விளாட்றதுனால நாளைக்கு இது மாதிரி எனக்கு பாப்அப் வரும். நான் நாளைக்கும் திரும்ப இது மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு கன்ஃபார்மாக தெரில, டெய்லியும் 20 கிடைக்குமா இல்லை ஒரே டைம் தான் 20 கிடைக்குமோ எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ இதுதான் மேட்ரு. நீங்கள் அந்த கேம் மோட் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஷோவாகவும், நீங்கள் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஓப்பன் பண்ணாமல் போய் பாருங்கள். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக்கை போட்டு, ஷேரை போட்டு, சப்ஸ்கிரைபை போட்டு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். பை பை.